Chengalpet AG Church presents. Amazing God's Word. அற்புதமான தேவ வார்த்தை. செங்கல்பட்டு ஏஜி சபையின் மூலமாக தொடர்ந்து வேதாகம உபதேசம் என்கிற அடிப்படையின் கீழ் சில சத்தியத்தை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். தொடர்ந்து இந்த வேத சத்தியங்களை நீங்கள் கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். பார்க்க போகிற வேத உபதேசம் ஞானஸ்தானம் பேப்டிசம் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஞானஸ்தானம் என்பது பரிசுத்த வேதாகமத்தின் மிக முக்கியமான ஒரு உபதேசம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாக்ட்ரின் இன் த பைபிள் இஸ் பேப்டிசம். முழு உலகத்திலும் இருக்கிற தேவனுடைய மக்கள் கிறிஸ்துவின் சபைக்குள் வருவதற்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற நியமனம் அது ஞானஸ்தானம் என்கிற அந்த நியமனத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சபைக்குள் அவள் இணைக்கப்படுகிறார்கள். இது ஒரு மேலான ஒரு உபதேசம், ஒரு சத்தியம். இதிலே சிலருக்கு சில புரிந்து கொள்ளாத சில காரியங்கள், மாறுபாடான சில சத்தியங்கள், சில இப்படிதான் என்கிற நிலை இருந்தாலும் நாம் வேதத்தின் அடிப்படையில் நம்ம இதை சிந்திக்க போகிறோம். இந்த பேப்டிசம் என்பது உலகம் முழுவதில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கை கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். ஞானஸ்தான உபதேசம் என்பது தேசத்துக்கு தேசமோ ஊருக்கு ஊரோ சபைக்கு சபையோ மாறுபடாது, அது மாறுபடக்கூடாது. ஞானஸ்தான் என்பது ஒரு வேத உபதேசத்தின் சத்தியம். இதை சமதளமாக வேதம் முழுவதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நடைமுறையாகவும் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, என்ன செய்யக்கூடாது என்பதையும் நாம் கற்றுக்கொண்டால் இந்த ஞானஸ்தானத்தின் இந்த உபதேசம் இன்றைக்கு சபைக்கும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கற்றுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஞானஸ்தானம் என்பது இது சபையில் அல்லது கிறிஸ்தவத்தில் சேர்க்கப்படுகிற அல்லது சேர்க்கப்படுவதற்கு நடத்தப்படுகிற ஒரு சடங்காச்சாரம் அல்ல. உலக மார்க்கங்களிலே சில சடங்குகள் மூலமாக சில காரியத்துக்குள் அவங்க செயல்படுவது போல இது ஒரு சடங்கு அல்ல. அதே போல ஒருவரை ஒரு மதத்திலிருந்து ஒரு மதத்துக்கு மாற்றுகிற சடங்கும் அல்ல, மதம் மாற்றுகிற சடங்கும் அல்ல பேப்டிசம் ஞானஸ்தானம் என்பது. ஏற்கனவே நான் ஒரு மதத்தை பின்பற்றினேன், இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்துக்குள் வருகிறேன், இந்த சடங்கின் மூலமாக வருகிறேன் என்று அல்ல. முதலில் அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவம் ஒரு மதத்தின் அடிப்படையில் பின்பற்றப்பட்டால் அது பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தை கிறிஸ்தவ மார்க்கம். எனவே இது ஒரு மதத்துக்குள் சேர்க்கப்படுகிற ஒரு சடங்காச்சாரம் அல்ல பாப்டிசம். எனவே இதை முதலாவதாக பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கேட்கிறவர் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவரை ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இயேசுவின் சத்திய உபதேசத்துக்குள் வருவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, முதலாவதாக இதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். எனவே ஞானஸ்தானம், இந்த ஞானஸ்தானம் பற்றி பரிசுத்த வேதாகமத்திலே பல சம்பவங்கள், பல வசனங்கள், இவற்றை குறித்து நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. கற்றுக்கு ஸ்தோத்திரம். இதில் ஆண்டவராக இயேசு கொடுத்த கட்டளையே பிரதானமானது. மத்தேயு சுவிசேஷம் 28:18-20 வாசிக்கும் பொழுது அதில் 19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ற தமிழ் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஆல் நேஷன் என்று சகல தேசத்துக்கும் புறப்பட்டு போய் என்பதை அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குது. த யூனிவர்ஸ், கோ டு த யூனிவர்ஸ், அவர்களை சீஷராக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இயேசு அவர் தெளிவாக இதை கட்டளையாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இஸ் எ கமாண்ட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கோ அண்ட் மேக் த டிசைபிள், கிவ் த பேப்டிசம், தென் டீச். ஆண்டவர் சொல்லி சென்றிருக்கிற ஒரு வேத சத்தியம். எனவே இது தேவனுடைய கட்டளையாகவும் இன்றைக்கு சபைக்கு மிக முக்கியமான உபதேசமாக இருக்கிறதுனால
இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, புதிதாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களும் இந்த வேத சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஞானஸ்தானம் என்கிறதை பற்றியும், ஞானஸ்தானத்துக்கு முந்தி, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முந்தி தேவையான ஆயத்தம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். ஞானஸ்தானம் எடுப்பதனுடைய சத்தியம் என்ன என்பதை நம்ம பார்ப்போம். அடுத்து ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்ப்போம். இதில் முதலாவது நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு டாபிக் என்னன்னு சொன்னால், ஞானஸ்தானம் அவசியம் ஆனால் அவசரம் இல்லை. பேப்டிசம் நெசசரி நாட் அர்ஜென்ட். ஞானஸ்தானம் அது அவசியமானது, இட் இஸ் நெசசரி. ஏன்னா இது கமெண்ட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதனால இது நெசசரி. அதே நேரத்தில் இது நெசசரி என்பதனால் சிலர் அவசரமாக ஞானஸ்தானத்தை கொடுக்கிறதை இந்த நாட்களிலே கவனிக்கிறோம். இதை குறித்து ஒரு வேத சத்தியத்தை உங்களுக்கு முழுதாக வைக்க விரும்புகிறேன். தயவாய் சபை ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் நீங்கள் இதை சற்று நிதானித்து கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். கேட்டு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்கிறது, அதில் நம்ம இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு அழைப்பை விடுவிக்கிறோம். நாம் வேத வசனத்தை பிரசங்கிக்கிற எல்லா இடத்திலும் ஒரு அழைப்பு கொடுப்போம். அந்த அழைப்பிலே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன் வரும்பொழுது, அப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறோம். ஆனால் அப்படி அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் சில நாட்கள் அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் அந்த கூட்டத்தில் ஒப்பு கொடுத்து முடித்த ரெண்டாவது நாளோ அல்லது சில நாட்களிலோ உடனே ஞானஸ்தானம் கொடுக்குவது அது ஏற்றது அல்ல. அதை தான் உங்களுக்கு சத்தியமாக சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கு சில இடங்களில் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வழி நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் வேதத்தில் பாருங்கள், பேதுரு பிரசங்கம் பண்ண உடனே 3000 ரட்சிக்கப்பட்டாங்க. அதே தான் உங்களுக்கு நான் இப்பொழுது வேத சத்தியமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். கற்றுக்கு சோதரம். இன்றைக்கு ஞானஸ்தானம் அவசியம், இட் இஸ் நெசசரி. ஞானஸ்தானத்தை யாரும் தள்ளி போடக்கூடாது, ஞானஸ்தானத்தை யாரும் எடுக்காமல் இருக்கக்கூடாது. ஞானஸ்தானம் என்கிறது கண்டிப்பாக செயல்பட வேண்டியது. தேவனுடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு இதுவே வெளிப்படையான அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதில் அவசரம் காண்பித்து சரியான அவர்களுக்குள் ஆயத்தம் இல்லாமல் இதற்குள் ஒருவரை நாம் அனுமதிப்போம் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியாதபடியான சூழ்நிலைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது நமக்கு முன்னாடி. சரி, ஞானஸ்தானம் இயேசுவின் கட்டளை. ஞானஸ்தானத்தை குறித்து சத்தியத்தை உங்களுக்கு போதிப்பது முன்பதாக, ஞானஸ்தானம் அவசரம் இல்லை என்று சொல்லுகிறதனுடைய அவசியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேதுரு அன்றைக்கு ஆதி சபையிலே முதல் சபை பரிசுத்தானி வல்லமை பூமியிலே ஊற்றப்பட்ட பொழுது முதல் சபை உருவானது. அந்த முதல் சபையின் அனுபவத்தை அப்போஸ்தலனுடைய 2 பார்க்கிறோம். அங்கு ஒரு திரள் கூட்ட மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே அவர்கள் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள் எழுதப்பட்டிருக்கிறதே, அவர்கள் என்கிறதுல ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். எவர்கள்? ஹூ இஸ் தட் காங்கிரிகேஷன்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்றைக்கு உடனடியாக 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள், அவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு அன்றைக்கு ஞானஸ்தானத்தை 3000 பேர் யூதர்கள், ஜூஸ், யூதர்கள். யூதர்கள் யார்? அவர்கள் ஏற்கனவே யெகோவா தேவனை ஆராதித்து வருகிறவர்களும், யெகோவா தேவனாகிய சர்வவல்லமுள்ள தேவனை, பிதாவாகிய தேவனை ஆராதித்து வருகிறவர்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டுடைய 10 10 கற்பனையை ஏற்கனவே அவர் பின்பற்றி வருகிறவர்கள், நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரே ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்து அவரை யெகோவா பிதா என்கிற அந்த நிலையில் அவரை ஆராதித்து கொண்டிருந்தவர்கள் தான் யூதர்கள். யூதரிடத்தில் எந்த விதமான சிலை வழிபாடோ அல்லது தேவனுக்கு எதிரடியான ஆராதனை முறைமைகளோ அன்றைக்கு இருந்ததில்லை. ஆனால் இந்த உலகத்துக்கு இரட்சகனாக வரப்போற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஆனால் இயேசுவை குறித்து நியாயப்பிரமாண புஸ்தகத்திலும் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நிலையில் அங்கு வந்து அவர்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அல்லது பரலோகத்தின் தேவன் இயேசுவாக பூமிக்கு வெளிப்பட்டதை
அவர்கள் அறியாமல் இருந்தார்கள், அறியாமல் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இதை பேதுரு எடுத்து சொன்னபொழுது அவன் தீர்க்க தரிசன வசனங்களையும் பழைய ஏற்பாட்டின் உபதேசங்களையும் அந்த யூத ஜனத்திற்கு எடுத்து விவரித்து சொல்லி, இவர்தான் இயேசு, இவர்தான் மேசியா, இவரை அறியாததினால் நீங்கள் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து விட்டீர் என்று சொன்னபொழுது அவர்கள் அதை உணர்ந்து அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த ஒரே தடை இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததே. இயேசுவாகிய மேசியாவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததே அவருடைய பாவமாக அன்றைக்கு இருந்தது. அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவர்கள் உடனடியாக அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க தன்னை ஆயத்தப்படுத்தினார்கள். எனவே அவர்கள் உடனடியாக ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடையாக இருந்தது ஒன்றே என்று மேசியாவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமே. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்கிற சமுதாயம், நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், நாம் ஒரே தெய்வ பின்னணியத்தில் வந்தவர்கள் அல்ல. நமக்கு நியாயப்பிரமாணங்கள், உபதேசங்கள், சட்டங்கள் நமக்கு தெரியாது. நாம் பல தரைமுறைகளாக ஜீவனற்றவைகளையும் பிரமாணமற்றவைகளையும் தான் பின்பற்றி கொண்டு வாழ்ந்து வருகிறோம். இன்றைக்கு நமக்கு இந்த இயேசு என்று பிரசங்கிக்கப்படும் பொழுது, அன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்ட மனநிலையில் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள கொள்வது சற்று தாமதமாகும். ஒரே பிரசங்கத்தில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் ஒப்பு கொடுக்கிறவர்கள், அவர்கள் அந்த முழுமையாக அவர்கள் இதிலிருந்து வெளியே வர வேண்டும். அதில் வருவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் சொல்லுகிறோம், இன்றைக்கு நாம் யூதர் அல்லாதவர்கள், யூதர் அல்லாதவர்களை வேதத்தில் ஜென்டைல்ஸ் அல்லது புறஜாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாமும் அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்தியாவுக்கு தோமாவின் மூலமாக சுவிசேஷத்தை கொடுத்து, அன்றைக்கு மிஷினரி மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, இன்றைக்கு நல்ல போதகர் மூலமாக சுவிசேஷம் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் நம்முடைய பின்னணியத்தை எடுத்துக்கொண்டால், தேவனை அறியாதவர்களாக, பிரமாணங்களை அறியாதவர்களாக, சத்தியத்தை அறியாதவர்களாகவே நம்ம பிறந்து வளர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த யூதர்களைப் போல உடனே ஒரே நாளில் ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்வது அது சாத்தியமான விஷயம் அல்ல. சில நாட்கள் சபைக்கு வந்து, சில நாட்கள் சத்தியத்தை கேட்டு, சில நாட்கள் வேத வசனத்தை வாசித்து, அவர்கள் தங்களை சரியாக அதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டு, எனவேதான் நீங்கள் நன்றாக கவனிச்சிங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலும் அங்கே தெளிவாக பேதுரு அதை குறித்து அவர் விவரித்து சொல்லுகிறார். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், வேதத்தில் விவரித்து சொல்லாமல் ஞானஸ்தானம் கொடுக்கப்படவே இல்லை. இயேசுவை சொந்த இரட்சகராக சொல்லுவது ஒன்று, இன்னும் விவரித்து வேத வசனத்தை விவரித்து காண்பித்தான் என்று எழுதப்பட்டிருக்க வார்த்தையை பார்க்கிறோம். எனவே அருமையான ஊழியர்கள் ஆனாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, இன்றைக்கு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வர வேண்டுவதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கு ஞானஸ்தானம் என்கிற ஒன்று அதற்கு வழியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அது எந்த அளவுக்கு அவசியமானதோ, அந்த அளவுக்கு அதை அவசரப்படுத்தி, அவர்களுக்குள் ஞானஸ்தானத்தின் சத்தியம் இல்லாமல், உபதேசம் இல்லாமல், கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமல் அவர்களை ஞானஸ்தானத்துக்குள் நடத்துவீர்கள், ஞானஸ்தானத்துக்குள் உட்படுத்தும் பொழுது சில நேரங்களில் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியாதபடி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பின்னணியும் அப்படி. அப்போஸ்தலர் 8 சீமோன் என்கிறவர் ஞானஸ்தானம் பெறும் பொழுது 12 அப்போஸ்தலர் 8:12 வாசிங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து, அதில் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து. வேதத்தில் ரொம்ப பிரீஃபாக தான் ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு ஒரு பிரீஃபான ரெண்டு வார்த்தைகளை சொல்லப்பட்டது அல்ல, இது ஒரு ஆழமான சத்தியம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்தும் ஏற்றவைகளை பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது அப்படின்னு சொல்லிடு. அன்னைக்கு பிலிப் டீச் பண்றாரு, வாட்ஸ் த கிங்டம் ஆஃப் காட், வாட்ஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹூ இஸ் ஜீசஸ். அப்போ
கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லும்போது, தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது, பழைய ஏற்பாடு உபதேசம் அதுக்குள்ள வந்திருக்கும், நித்திய நம்பிக்கை அதற்குள்ள வந்திருக்கும், இயேசுவின் மூலம் கொடுக்கிற உபதேசங்கள் வந்திருக்கும். இவ்வளவுதான் அவங்களுக்கு டீச் பண்ணப்படுகிறது, உபதேசிக்கப்படுகிறது. பிற்பாடு ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல 8 பார்த்தீங்க சொன்னா, ஒரு மந்திரி ஞானஸ்தானம் பெறுகிறார், ஒரு மினிஸ்டர் கண்டாகே ராஜேஸ்தனுடைய மந்திரி பாப்டிசம் எடுக்கிறார். அவரை குறித்து அந்த இடத்துல சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. எக்ஸ்பிளைண்டா சொல்ல போனா, அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே சொல்லப்பட்டிருக்க அப்போஸ்தலன் நடைமுறைகள் 8:26-40 வசனங்களை குறித்து வைத்து நீங்கள் கவனிச்சிங்க சொன்னா, முதல்ல அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கண்டாகி ராஜேஸ்வனுடைய மந்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில 8:27 வாசிக்கும் பொழுது, ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. ஈ கேம் டு வர்ஷிப் அட் ஜெருசலேம். அப்ப எருசலேமுக்கு அவர் வந்தார் என்று சொன்னால், அன்றைக்கு பிதாவாகிய தேவன் யெகோவா தேவனை விசுவாசித்தவர் அவர். அது மாத்திரமல்ல, 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது, ரதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வைத்து வாசித்துக் கொண்டு போனாராம். யாருங்க செய்வாத? பெரிய மந்திரி. மந்திரிக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும். அவர் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன புத்தகத்தை ரதத்திலிருந்து வாசித்துட்டு போறார்னா, அப்ப எவ்வளவு பக்தி உள்ளவராக இருந்திருப்பாரு. தேசத்தை விட்டு தேசம் வந்து எருசலேமில் வந்து ஒரே தேவனை ஆராதிக்க வந்திருக்க எவ்வளவு பக்தி உள்ளவராக இருப்பாரு. அந்த ஏசாய தீர்க்கதரிசன புத்தகத்தை 53 வாசிக்கிறார். பிலிப்பு போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளும் பொழுது, யாரும் எவரு அப்படின்னு இல்லை. அப்போ பிலிப்பு ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை புரிந்து கொண்டு அக்செப்ட் பண்றார். அடுத்தது தான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலத்தில் மந்திரிகள் மந்திரி ஸ்தானத்திற்கு வருது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் நினைக்கிறோம் மந்திரினா எல்லாம் தெரியும் சொல்லி. ஆனால் இந்த மந்திரி சொல்றாரு, எனக்கு ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? ஆன்மீகத்தை ஒருவர் அறிவிக்காவிட்டால் அது யாராக இருந்தால் அவளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியத்தை அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரன் விலைக்கு சொல்லாவிட்டால் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உலக ஞானத்திலும் அந்தஸ்திலும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும், எனவே அவருடைய மனநிலை லிசனிங் மைண்ட் அவருக்கு இருந்தது, ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுகிற மனது இருந்தது. உடனே சொல்லியிருக்கு 35:8-35 கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். ஏன்னா யெகோவா தேவனை நியாயப்பிரமாணத்தை எருசலேமிலிருந்து ஆராதிக்க வந்ததுனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் ஒன்னே ஒன்று இயேசுவை அறியாமல் இருந்தார். உடனே அவர் அக்செப்ட் பண்ணார், உடனே பிலீவ் பண்ணார். உடனே நான் ஞானஸ்தானம் அப்போ ஞானஸ்தானத்தை குறித்தும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் பிரயாண நேரத்தில் இவர்களை குறித்து தெளிவாக அவருக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போ ஏற்றுக்கொண்டு அவர் இதெல்லாம் நடந்த பிற்பாடு தான் ஞானஸ்தானத்தை எடுக்கிறார். இதை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. நேற்று வந்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க, நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நீங்களும் நானும் யூதர்கள் அல்ல, ஒரே தெய்வ வணக்கத்தை பின்பற்றி கொண்டவர்கள் அல்ல. நம்ம எல்லாவற்றையும் கடவுளின் நம்பின நாட்கள் நம்பினவர்கள் நம்மலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய மனதை திறந்து இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள கற்று உதவி செய்திருக்கிறார். எனவே புதிதாக இயேசு கிறிஸ்து வருகிறவர்கள் சற்று நல்ல வசனத்தை வாசிக்கவும், வேத சத்தியத்தை இயேசுவை குறித்து அவர்கள் நல்ல அதிகமாக அறிந்து கொள்ளவும் அவர்களை கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும், சமயம் கொடுக்க வேண்டும். சில நாட்கள் சில மாதங்கள் செங்கல்பட்டு ஏஜி சபையில் ஒருவர் புதிதாக வந்தால் குறைந்தது 6 தொடர்ந்து சபைக்குள் வந்த பிற்பாடு தான் ஞானஸ்தானத்துக்கு அவர்களை நாங்கள் அலோவ் பண்ணுகிறோம், அல்லது ஒரு 3 தொடர்ந்து. இது நான் சொல்லுகிறது, ஒருவேளை கிறிஸ்தவ பின்னணியத்தில் ஏற்கனவே அவருடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், அவர் கிறிஸ்தவ பின்னணியத்தில் இருக்கிறவர்களுக்கு சற்று மாறுதலாக இருக்கலாம். ஏன்னா யூத பின்னணியத்தில் வந்தவர்களுக்கு உடனே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். ஆனால் கிறிஸ்தவ பின்னணியம் இல்லாதவர்களுக்கு உடனே ஞானஸ்தானம் கொடுக்கிற விஷயத்திலே சற்று தாமதித்தால் அது நன்றாக இருக்கும் என்பதுதான் இந்த வேத சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் நான் அப்போ சொன்னது 10:44-48 வசனங்களை அதில் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த இடத்துல பாருங்க, இப்போ யூதர்கள் அல்லாதவர்களுக்கு முதல் ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்துவுக்குள் நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் அப்போஸ்தலர்களின் 10 தான் சொல்லப்பட்டிருக்கு. கொர்னேலியின் வீட்டில் இது நடந்தது. கொர்னேலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்த வேதாகமத்தில், அவர் யூதன் அல்லாதவர், ஆனாலும் அவரும் பார்த்தீங்க சொன்ன கொர்னேலியும் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை ஆராதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் அந்த பக்தி உள்ளவனுக்கு தேவன் தரிசனமாகி, தேவ தூதன் தரிசனமாகி ஒரு ஊழியரை அழைத்து வர சொல்லி அங்கு ஒரு கூட்டம் மக்களை கூடி வர செய்து அவர்கள் வசனத்தை கேட்டு அவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இந்த கொர்னேலியின் வீட்டில் கூடின கூட்டம், இந்த கேதரிங் வந்து அவர்கள் எல்லாரும் யூதர்கள் அல்ல, யூதர்கள் அல்லாத ஜென்டைல்ஸ், புறஜாதிகள் என்று வேதத்தின் அந்த மொழியிலே சொல்லப்படுகிறது.
அவர்கள் புறஜாதிகள் அழைக்கப்படுகிறவர்கள். எனவே இதுவரை யூதர்களுக்கு உடனடியாக ஞானஸ்தானம் கொடுத்து வந்த அப்போஸ்தலர்கள் புறஜாதிகள் ஆகிய அல்லது யூதர்கள் அல்லாதவர்களாக அவரிடத்தில் மத்தியில் ஊழியம் செய்ய ஆண்டவரே ஒரு வழியை வாசலை திறந்து கொடுத்து போகி அவர்கள் வசனத்தை கேட்கிறதை கண்டவுடனே அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்காம இருக்க முடியாது. கண்டிப்பா அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனிதன் அவர்களை அங்கீகரிப்பது முன்பதாக தேவன் பரிசுத்தாவின் வல்லமையை ஊற்றி அவர்களை அங்கீகரித்தார். பேதுரு சொல்லுகிறார் பின்னாட்களிலே தேவன் அபிஷேகித்து விட்டால் அவர்களை நான் அதுக்கு பிற்பாடு எப்படி நான் தண்ணீரை தடை செய்வேன், ஞானஸ்தானத்தை தடை செய்வேன். ஆண்டவர் பரிசுத்தான் அபிஷேகமாகி ஞானஸ்தானத்தை கொடுத்து விட்டார். இது ஏன் இந்த முதல் சம்படி நடந்தது? இவர்களுடைய மனதிலும் யூதர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படணும் என்கிற மனநிலை இருந்ததுனால இந்த இடத்தில் ஆண்டவரே அதை முன் நின்று செய்கிறார். யூதர் அல்லாதவர்களும் இயேசுவிடத்தில் வர வேண்டும், அவர்கள் அவர்களும் சத்தியத்துக்குள் வர வேண்டும் என்பதற்காக அவர்களை முதலாவது அபிஷேகித்தார். அது மட்டும் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது பேதுரு போய் அவர்களோடு கூட பல மணி நேரங்கள் பேசினார், அங்கு வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த மீது வருஷத்தான் வல்லம் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எங்கேயுமே இயேசுவை குறித்து வசனத்தை குறித்து டீச் பண்ணாம உபதேசிக்காம கற்றுக் கொடுக்காம ஞானஸ்தானம் கொடுத்ததாக நம்ம ஆதி சபையில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. கற்று ஸ்தோத்திரம். எனவே இதில் கேட்கிற அருமையான சகோதரே சகோதரி, அருமையான தெய்வ ஊழியர்களே, ஞானஸ்தானத்தை குறித்து மக்களுக்கு சரியாய் கற்றுக் கொடுத்து, கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, சில ஆரம்ப வேத உபதேசங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை ஞானஸ்தானத்துக்குள் நடத்தும் பொழுது அவர்கள் இன்னும் கர்த்தருக்குள் உறுதியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இந்த உதவி செய்தி மட்டுமில்லை, இது சம்பந்தப்பட்ட அடுத்த அடுத்த செய்தி கேட்கும் பொழுது இன்னும் தெளிவாக நீங்கள் இதை குறித்து அறிந்து கொள்ளலாம். எனவே ஞானஸ்தானம் எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு நம்ம கவனமாக அதை செயல்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. கற்றுக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்தின் பொழுது நடக்கக்கூடிய அல்லது ஞானஸ்தானத்தின் போது சில தவறான செயல்படக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு சொல்றதுல முதல்ல நம்ம இந்த பார்த்ததுபடி இதுலயே பார்த்தீங்கன்னா நான் சொல்ற கவனிங்க மற்ற 28:19 ஏ சொல்ல சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள் சொன்னார். நான் இவ்வளவு தூரம் சொன்னதனுடைய சத்தியமே அதுதான், அதை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க. Make disciple and give baptism. What is the meaning of disciple? Make the people to follower of Jesus. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக அவர்களை மாற்றி, they have to decide to follow Jesus till their end. அவங்க கடைசி காலம் வரை இயேசு பின்பற்றுவதற்கான அந்த சத்தியம் முதல்ல அவங்களுக்குள் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். Make the disciple, then give baptism. இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிற்பாடு சீஷர் ஆக்குற ஊழியத்தை தான் இன்னைக்கு நம்ம சிலர் செய்துட்டு இருக்கிறோம் அறியாமல். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை, மேக் த டிசைபிள் தன் கிவ் த பேப்டிசம். ஹவு வி கேன் மேக் த டிசைபிள் த்ரூ த டீச்சிங். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் மாற்ற வேண்டும். அதுதான் சொன்னேன் அந்த அப்போஸ் நடவடிக்கைகளில், அப்போஸ் நடவடிக்கை முழுமையும் பார்க்கிறோம். ஆதி சபையில் அவர்கள் இயேசுவை பின்பற்றக்கூடிய நிலையை சரியாய் போதித்து ஞானஸ்தானத்துக்குள் நடத்துகிறார்கள். இதில் தவறான காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், போதிக்காமல் ஞானஸ்தானம் கொடுப்பது ஒரு பக்கம், இன்னொன்று ஊழியர்களாக இருக்கிறவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறது, ஒருவர் கண்டிப்பாக ஞானஸ்தானத்தை எடுத்து விட வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது. வேத சத்தியத்தை சொல்லி தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும், பொய் சொல்லி கொடுக்கக்கூடாது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், என்ன பொய் சொல்லுகிறார்கள், நீ ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் உனக்கு வியாதி சுகமாயிரும், நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டா பிசாசு உன்னை விட்டு போயிடும், நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டா உனக்கு வேலை கிடைக்கும், நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டா உனக்கு திருமணம் ஆகும், உனக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டா உனக்கு இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இது பொய், இது பொய். எங்கேயும் வேதத்தில் இப்படி சொல்லி ஞானஸ்தானத்துக்குள் நடத்த வேண்டும் என்று சொல்லப்படலை. ஏன்னால் செங்கல்பட்டுல நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்கள் அருகில் இருக்கிற சில சபைகள் இப்படிதான் சிலருக்கு அவசரப்பட்டு உனக்கு வியாதி பேர் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு, உனக்கு பிசாசு பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு சொல்லி சரியா அவர்கள் இயேசுவை புரிந்து கொள்வது முன்பதாக, மனம் திரும்புவதற்கு முன்பதாக, தன்னுடைய பழைய பாவங்களையும் பழைய வழிபாடுகளை விட்டு வெளியில வருவதற்கு முன்பதாகவே இதற்கு இதன் அடிப்படையில் அவர்கள் சரி நமக்கு பிரச்சனை ஓஞ்சா போதும் என்ன எடுத்தா என்ன இருக்கு அப்படின்னு அறியாமல் அவர்களும் கொடுத்துடுறாங்க. இவங்களும் சபையில் நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கன்றதை காண்பிப்பதற்காக சில இப்படிப்பட்ட தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை. எனவே அருமையான ஊழியர்கள், இந்த காரியத்தில் கவனமாக இருந்து நம் ஆத்துமாக்களை வீணடிக்க கூடாது. ஒரு சோல் என்பது
அவ்வளோ ப்ரெஷியஸ், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தலாம், ஜீவனை நஷ்டப்படுத்தலன்னு சொல்லப்பட்டிருக்கிற ப்ரெஷியஸ் சோலை சரியான டீச்சிங் இல்லாமல் சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அவர்களை அவங்களுடைய ஆத்மாவை நாமே வீணடித்து விடக்கூடாது, வீணடித்து விடக்கூடாது. இதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் சபை எச்சரிக்கையாக இருக்கணும். ஞானஸ்தானம் எடுக்க வருகிறவர்களும் இதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, வேலையை கொடுப்பதற்காக, உலகத்தினுடைய நன்மையை கொடுப்பதற்காக ஞானஸ்தானம் சொல்லப்படவில்லை. நான் இதை குறித்து அடுத்த டாப்பிக்கில் டீச் பண்ணுவேன். ஒய் பேப்டிசம் என்று சொல்லி அதை நீங்கள் கவனியுங்கள். கற்றுக்கு ஸ்தோத்திரம், இதில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல ஞானஸ்தானம் எடுக்க வருகிறவர்களும் எடுக்கிறவர்களும் சில நேரங்களிலே ஊழியர் இப்படி சொல்லியிருக்க மாட்டார், சபை இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளேயே சில இழிவான ஆதாயத்தை எதிர்பார்த்து, இழிவான ஆதாயத்தை எழுப்பார்த்து, ஒருவேளை கிறிஸ்தவ சபைக்குள் போய் ஞானஸ்தானம் எடுத்தால் நல்ல பொண்ணு கிடைக்கும், கிறிஸ்தவ சபைக்குள் ஸ்தாபனத்துக்குள் போனால் அவங்க நிறைய ஸ்கூல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்க அதில் வேலை கிடைக்கும், அல்லது கிறிஸ்தவத்துக்குள் போனால் அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இதன் அடிப்படையில் யாரும் இழிவான ஆதாயத்துக்காக கிறிஸ்தவ சபைக்குள் வந்து ஞானஸ்தானம் எடுக்க கூடாது. அப்படி எடுக்கிறவர்கள் கடைசி வரையும் கிறிஸ்துவுக்குள்ளும் உபதேசத்துக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளும் நிலைத்திருக்க முடியாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எந்த விதமான இழிவான ஒரு பெனிஃபிட் பேஸ்டு வந்து நான் ஞானஸ்தானம் எடுக்கிறத ஒளி வெளியில சொல்லலாம், இயேசு விசுவாசிக்க நம்பினேன், ஆனால் உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு எடுத்தால் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். எனவே ஞானஸ்தானம் குறித்த உபதேசத்தில் இந்த சத்தியத்தையும் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஊழியில் இருந்தாலும் விசுவாசம் அறிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக இயேசுவை பற்றி சரியாக உபதேசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். அடுத்து பொய் தகவலை சொல்லி அவர்கள் ஞானஸ்தானத்துக்கு உந்தி தள்ளக்கூடாது. இழிவான ஆதாயத்திற்கு எதிர்பார்த்து நம் ஞானஸ்தானம் என்கிறதற்குள் வரக்கூடாது. இதற்காக வேதம் ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தவில்லை. ஏசு அப்படி ஞானஸ்தானம் கொடுக்கும்படி சொல்லலை. அப்போ சொல்ல இந்த அடிப்படையில் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அடுத்து ஊழியர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், 18 வயதிற்கு குறைவானவர்களுக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது இந்திய சட்டத்தின்படி அது தவறு. எனவே நாம் ஒரு இந்திய தேசத்துக்குள் இருக்கிறோம். இந்திய சட்டத்திலே 18 வயதுக்கு மேல் தான் அவருக்கு மேஜர் சுய டிசிஷன் எடுக்கக்கூடியவர்கள். எனவே 18 வயதிற்கு கீழ்பட்டவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற விஷயத்திலே ஊழியர்கள் ஞானத்தோடு கவனமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். கற்றுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் கடந்த நாட்களில் நான் சோசியல் மீடியாவில் சிலரை கவனிக்கும் பொழுது பிலோ ஏஜ் உள்ளவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அதை வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இருக்கிறத கூட நான் கவனித்தேன். அது தவறு. குழந்தை ஞானஸ்தானம் தவறு நமக்கு தெரியும். சில்ட்ரனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதும் தவறு. அந்த ஞானஸ்தான வயதுக்கு உட்பட்டு வந்து அவர்கள் அதை யோசித்து சிந்திக்கும் பொழுது அதை கொடுக்கணும். அதை குறித்து நான் பின்னாடி உங்களோடு கூட தொடர்ந்து பேசுவேன். அடுத்தது அப்படியே ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுதும் ஊழியர்கள் கவனியுங்கள், ஞானஸ்தானம் நீங்கள் யாருக்கு கொடுக்கிறீர்கள், அவர்கள் கிறிஸ்தவ பின்னணியத்தில் இல்லாதவர்களாக இருந்து அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்பி வந்தால் அவர்களிடத்தில் உறுதிமொழி கையெழுத்து வாங்கி கொண்டு, அவசியமானால் ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கி கொண்டு ஒரு சாட்சியோடு கூட அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். பிரைஸ்லாம் கற்று ஸ்தோத்திரம். அது இந்த நாட்களில் நமக்கு பல விதங்களில் பாதுகாப்பு உண்டு. அவர்கள் சுயமாக தான் எடுக்க வருகிறார்கள், ஆனாலும் அதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். அது அவர்களுக்கும் பாதுகாப்பு, சபைக்கும் பாதுகாப்பு, அவர்களும் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதுக்கு ஏற்றதாக இருக்கும். மனதில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது உண்மைதான். சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் மனித சிந்தனைகள் எண்ணங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதில் சபை கவனமாக இருந்தால் நல்லது. கற்றுக்கு சோதரம். பிரைசலாம் பரிசுத்த வேதாகமத்திலே கையெழுத்து வாங்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்ததாக சொல்லப்படவில்லை. இது நம்ம இருக்கிற தேசத்தின் சூழ்நிலை, சட்டத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம பாதுகாப்புக்காக இதை செய்ய வேண்டிய அவசியம். இதை செய்தால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அடுத்தது ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களானாலும் சரி, ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்களும் சரி, அறிந்து கொள்ள வேண்டும் ஞானஸ்தானம் யார் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹூ கேன் கிவ் த பேப்டிசம் என்று சொல்லும்போது முழு நேர ஊழியத்துக்காக அர்ப்பணித்தவர்கள் தான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். இன்னும் நான் சொல்ல போனால் த ஆர்டைன்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் ஹலோன் கேன் give baptism. The ordained is a very important word in the Christian churches. The ordained by the organization, ordained by the ordained ministers. And ordained endru solumbodhu ordained full time ministry kaga ordained pannapattavargal avargal dhaan indha baptism endru kodukkuradhukku adhigaratchai pettavargal. இதை கேட்கிற அருமையான கிறிஸ்துவ சபைகளை
தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். மூன்று காரியத்தை ஆர்டைன்ட் அண்ட் ஃபுல் டைம் மினிஸ்டர் தான் செய்ய வேண்டும். அதில் ஒன்று ஃபர்ஸ்ட் பேப்டிசம். ஆர்டைன்ட் ஃபுல் டைம் மினிஸ்டர்ஸ், தோஸ் ஹூ அப்பாயிண்டட் ஃப்ரம் த ஆர்கனைசேஷன், தோஸ் ஹூ அப்பாயிண்ட் ஃப்ரம் ஒன் லீடர்ஷிப், தே கேன் ஒன்லி டூ தட் பேப்டிசம். ரெண்டாவது கம்யூனியன், திருவிருந்து கொடுப்பது, கம்யூனியன் கொடுப்பது. ஆர்டைன்ட் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட முழு நேர ஊழியர்கள் என்று கம்யூனியன். தென் ஃபியூனரல் சர்வீஸ், ஃபியூனரல் சர்வீஸ், ஒரு கிறிஸ்தவ அடக்க ஆராதனையும் ஒரு மூத்த ஊழியர் என்று சொல்லுகிற, அல்லது ஒரு ஆடைன் என்று சொல்லுகிற, அல்லது அங்கீகரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற ஊழியர் தான் செய்ய வேண்டும். மேரேஜ் நடத்துவதற்கு நம்முடைய அரசாங்கமே மேரேஜ் லைசன்ஸ் கொடுத்து வைத்திருக்கு, அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். எனவே எல்லாரும் கல்யாணம் நடத்த போக மாட்டோம். ஒருவேளை யாராவது அரசாங்க பதிவு இல்லாமல் திருமணம் நடத்துவர்களாக இருந்தால் அது சரியானதாக இருக்காது. நீங்கள் கவனமாக இருந்து அது அரசாங்க அனுமதி பெற்ற லைசன்ஸ் மினிஸ்டர் வைத்து அதை செய்ய வேண்டும். என இப்படிப்பட்ட சில ஒழுங்குகள், வேத உபதேசத்தின் ஒழுங்குகள் இருக்கிறது, வேத உபதேசம் இருக்கிறது. தேசத்தின் ஒழுங்குகளோடும் அதே நேரத்தில் இணைய வேண்டும். ஸ்தாபனத்தின் ஒழுங்குகளோடு சில நேரத்தில் இணைந்து செய்யும்பொழுதுதான் அது பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். எனவே இந்த சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்க தேவன் இந்த மீடியா மூலமாக இதை உங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை ஏற்று, அதை விசுவாசித்து, அதை நீங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஊழியத்தில் பயன்படுத்தும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரே, இந்த வேத உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஞானஸ்தானத்தின் அடிப்படை விஷயங்களை இந்த நாளிலே தேவனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. இதை சற்றிட்டு அறிந்து கொள்ள எங்களுடைய மனது திறக்கப்படுவதாக. இதன் மூலம் நல்ல உறுதியான சபைகள் கட்டப்பட, விசுவாசிகள் கட்டப்பட உதவி செய்யுங்க. உறுதியற்று இருக்கிறவர்களை தவிர்ப்பதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் இந்த வேத சத்தியங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்கிற ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறா இருந்தாலும் அவருடைய மனநிலைக்கு ஏற்றது போல பரிசுத்த ஆவியான உள்ளத்தில் நீர் பேசி இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வேத வசனத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் விலாசம் ரெவரஞ்சே அம்ரோஸ் ஆல்பர்ட், சர்ச் ஸ்ட்ரீட், லேக் அவென்யூ, நியர் வல்லம் ரயில்வே பிரிட்ஜ், TKM ரோட், செங்கல்பட்டு. விவரங்களை தெரிந்து கொள்ள 274-20109, 274-20445 என்கிற எண்களை தொடர்பு கொள்ளவும்.